படுக்கையில் சிறுநீர் கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொதுவாகவே சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரகம் சம்பந்தமான கோளாறுகளால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. மேலும் சின்ன பிள்ளைகளின் குறும்புத்தனத்தால் கூட இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக ஏற்பட போவது கிடையாது. ஆங்கிலத்தில் நொக்டர்னல் எனூரேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவாகவே சின்ன பிள்ளைகள் பெரியவர்களாக வளர்ச்சி அடைகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனை வந்து தானாகவே சரியாகிவிடும். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேருக்கு இந்த பிரச்சனை வந்து வளர்ச்சி அடைந்த பிறகும் வந்து காணப்படக்கூடும். 1%, அதாவது 100% 1% எடுத்துக்கொள்ளமாக இருந்தால் முதியவர்களுக்கு கூட இந்த பிரச்சனை வந்து காணப்படுவதாக ஆராய்ச்சிகளின் மூலம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உறுதி செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். அதுவும் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டொபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து எவ்வகையான சிறுவர்களில் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதலாவது விஷயம், எந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தை பருவத்தில் வந்து இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ அவங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பரம்பரை மாதிரி. ஆனால் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து பெரியவர்களாக மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் பொதுவாக மாறிவிடும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சில குழந்தைகளுக்கு நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுநீர் பையில் வந்து சிறுநீர் நிரம்புவதை அறிய முடியாத சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. எனவே இந்த வகையான குழந்தைகளில் வந்து இந்த பிரச்சனை பொதுவாக ஏற்படும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களோட குழந்தைகள் வந்து பொதுவாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனை வந்து பொதுவாக ஏற்படக்கூடியது சகஜம். இதை தவிர பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளுக்கே பெரிதாக இந்த பிரச்சனை வந்து காணப்படுகின்றது. அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெர்சன்டேஜ் அடிப்படையில் பொதுவாக பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளுக்கு தான் படுக்கையில் சிறுநீர் கழித்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும். இதற்கடுத்ததாக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இது தவிர உடலுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தத்தினாலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை தொடர்ந்து பெரிதாகி கொண்டே போகலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பொதுவாக வீடுகளில் வந்து சண்டை பிடிக்கின்ற சந்தர்ப்பத்திலோ அல்லது ஏனைய பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து கண்டிப்பாக கவனித்து பாருங்கள். அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து பெரிதாகுகின்ற சந்தர்ப்பத்தை நீங்களே அவதானிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சில சந்தர்ப்பத்தில் சில வகையான மருத்துவ காரணங்களினால் கூட சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை ஏற்படலாம். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளில் ஏற்படக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று, இதை தவிர நீரிழிவு நோய், சிறுநீரகங்கள் செயலிழத்தல், இன்னும் சில சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சிறு புழு தொற்றுகள், அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேர்ம் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கூடவே மலச்சிக்கல், சிறுநீர் பை, முள்ளந்தட்டில் ஏற்படக்கூடிய அசாதாரணமான நிலைமை, இன்னும் சில சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜுரத்ராவில் ஏற்படக்கூடிய வால்வுகளின் குறைபாடு. ஸோ இது தொடர்பான மருத்துவ காரணங்களினால் கூட சின்ன பிள்ளைகளுக்கு படுக்கையில் சிறுநீர் கழித்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும். இதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து நல்லா புரிஞ்சு கொள்ள வேணும். பட் அதுக்காக பொதுவாகவே படுக்கையில் சிறுநீர் கழிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்தந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. பொதுவாகவே சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை வயது வந்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாகிவிடும். பொதுவாக இது நீண்ட காலமாக இந்த பிரச்சனை காணப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவருடைய ஒரு ஆலோசனையை பெறலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸை நீங்கள் காண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதலாவது ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், முறையானதொரு கல்வி புகட்டுதலும் மனதினை மாற்றுதலும்.
இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், இந்த பிரச்சனை வந்து குழந்தைகளில் இருக்கும் குறையினால் வருவது அல்ல அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கொண்டு, ஆத்திரமோ கோபமோ வந்து உங்களுடைய குழந்தைகளில் பட வேண்டாம். குழந்தைகளுக்கு தண்டனைகள் கூட வழங்க வேண்டாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரண்ட்ஸ் வந்து அதிகமாக கோபப்பட்டு பிரச்சனைகளை வந்து உருவாக்குவாங்க. ஸோ இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இது வந்து அவர்களுடைய மனதினை பாதிக்கும். ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் முதலாவது நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், படுக்கையில் சிறுநீர் கழிப்பதினால் குழந்தைகளுக்கு வரக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து சொல்லி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனதினை வந்து ஒரு அமைதி நிலைப்படுத்துவதற்காக முயற்சி செய்யுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து மென்டலாக வந்து சின்ன பிள்ளைகளை அதிகமாக பாதிக்கும். ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய குழந்தைகளை வந்து மனதினை வந்து பாதிக்காத வகையில் வந்து நடந்து கொள்ளுங்க. இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பேர் வந்து டயப்பர் அல்லது இந்த மாதிரியான சில ஐட்டம்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் கூட நல்லதொரு சொல்யூஷனை தரும். சின்ன பிள்ளைகளுக்கு இது பயன்படுத்தலாம். பெரிய பிள்ளைகளுக்கு வந்து அவர்கள் படுக்கைக்கு போகின்ற சந்தர்ப்பத்தில் கூடவே இலகுவாக அணியக்கூடிய உள்ளாடைகள், இலகுவாக அழியக்கூடிய ஆடைகளை வந்து ஒரு ரெண்டு சோடியாகவது அவங்களுடைய படுக்கையில் வந்து வச்சுக்கொள்ளுங்க. காரணம் வந்து ஒருவேளை நைட் டைமில் வந்து அவங்களை அறியாமல் யூரினேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தாங்களாகவே வந்து அந்த உடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பிள்ளைகள் அப்படியே விடும் பட்சத்தில் யூரின் இன்ஃபெக்ஷன் கூட ஏற்படலாம். ஸோ இது வந்து பொதுவாக சின்ன பிள்ளைகள் தாங்களாகவே வந்து உணர்ந்து செயற்படுவார்கள். ஸோ இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை தவிர வளமையாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பெட்டுக்கு மேலே ஒரு பொலித்தீன் ஷீட் அல்லது பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து விரிப்பதன் மூலம் கூட உங்களோட பெட்டை வந்து ஈரமாக்காமல் தடுக்கலாம். ஸோ இது கூட நல்ல ஒரு வழிமுறை. இன்னும் சில சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் படுக்கையில் பெட்ஷீட்டுக்கு கீழே பெரிய ஒரு துண்டை விரித்து சிறுநீரை வந்து உறிஞ்சி கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து செய்யுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு அவங்களுடைய படுக்கை வந்து முற்றாக ஈரமாக்காமல் தடுத்து கொள்ளும். இதை தவிர முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தினந்தோறும் இவ்வகையான குழந்தைகள் வந்து குளிப்பதை வந்து நீங்கள் ஊக்குவித்துக் கொள்ளுங்க. அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் நாற்றம் வந்து அவர்களுடைய உடம்பு பூராகவும் காணப்படும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவர்கள் தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிப்பதை ஊக்குவித்து நல்ல சவர்க்காரம் போடுவதை வந்து ஊக்குவீங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் உடம்பிலிருந்து சிறுநீர் துர்நாற்றம் வந்து இல்லாமல் போவதற்கு வழிவகுக்கும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என்றைக்காவது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படுக்கையில் சிறுநீர் கழிக்கவில்லையாயின் அன்றைக்கு வந்து அவர்களுக்கு சிறுநீர் பரிசு ஒன்றை கொடுப்பதற்கு வந்து நீங்கள் ஊக்குவித்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு வந்து செட்டப் பண்ணி நீங்கள் அந்த 1 வீக்குக்கு உங்களுடைய பிள்ளைகள் வந்து சிறுநீர் கழிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஊக்குவிப்பு பரிசாக வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பதை வந்து வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன ரீதியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ அடுத்த முறை வந்து படுக்கையில் சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடையலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். தென் இதற்கு அடுத்தபடியாக ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், படுக்க போகும் முன்பு வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நீரினுடைய அளவை வந்து குறைத்து விடுவாங்க. ஸோ இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகுவதற்கு ரொம்ப நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த தவறை வந்து நீங்கள் ஒருபோதும் செய்யாதீங்க. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலாம், அவர்கள் படுக்கைக்கு போகும் முன்பு ஒரு 2-3 hours வந்து முன்னாடி அவர்களுக்கு தேவையான அந்த பாலையோ அல்லது ஏனைய நீராகாரங்களை வந்து கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த திரவத்தினுடைய அளவை வந்து ஒருபோதும் குறைக்காதீங்க. இது கண்டிப்பாக அவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், படுக்கும்போது காஃபி, டீ அல்லது கோகோ கோலா இந்த மாதிரியான பானங்கள், இனிப்பு பண்டங்களை வந்து அதிக அளவில் கொடுப்பாங்க. பட் இதை வந்து உண்மையில் குறைச்சி கொள்வது நல்லது. ஆனால் நீராகாரங்களை நீங்கள் ஒரு படுக்கைக்கு போவதற்கு முன்னாடி ஒரு 2-3 hours முன்னாடி வந்து இதை கொடுப்பது வந்து சிறந்தது. இதற்கு அடுத்தபடியாக செய்ய வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், படுக்க போகும் முன்பு கண்டிப்பாக சிறுநீர் கழிப்பதை வந்து வழக்கமாக்கி கொள்ளுங்கள். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. படுக்கைக்கு போகும் முன்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் முற்றுமுழுதாக அவர்களுடைய சிறுநீர் பையை வந்து எம்ட்ரி ஆக்குவதற்கு, அதாவது வந்து சிறுநீர் கழிப்பதன் மூலம் முற்றுமுழுதாக சிறுநீரை வெளியேற்றுவதற்கு அவர்களுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள்.
சில சந்தர்ப்பத்தில் வந்து அவர்கள் தூங்கிய பிறகு ஒரு 2-3 மணித்தியாலங்கள் கழித்து பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் அவர்களை மறுபடியும் எழுப்பி வந்து சிறுநீர் கழிக்க செய்துவிட்டு மறுபடியும் அவர்களை தூங்க வைக்கலாம். இது கூட நல்லதொரு வழிமுறை. இன்னும் சில சந்தர்ப்பங்கள், அதாவது ஃபொரனில் வந்து பார்த்திக்கொண்டு சொன்னால், இதற்காக ஒரு சிஸ்டம், அதாவது அலாம் சிஸ்டம் அப்படின்றத வந்து வச்சுருக்கிறாங்க. அவர்களுடைய உள்ளாடைகளோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு டிவைஸை வந்து பொருத்தியிருப்பாங்க. அவர்கள் நைட் டைமில் வந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தில், அதை வந்து படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் போது முதலாவது சொட்டு சிறுநீர் வந்து அந்த எக்யூப்மெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து படும்போது ஒரு விதமான ஒரு சவுண்டை வந்து ஏற்படுத்தும். இதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குழந்தைகள் திடீரென்று முழிச்சு கொள்வார்கள். இந்த டைமில் வந்து அவர்கள் சிறுநீர் கழிப்பதை வந்து நிறுத்திவிட்டு வாஷ்ரூமுக்கு போய் வந்து சிறுநீர் கழிப்பதை வழக்கமாக்கி கொள்வார்கள். இது கூட ஒரு நல்ல சிஸ்டம் தான். இதே தவிர இன்னும் சில சந்தர்ப்பத்தில், அதாவது வளர்ந்தவர்களுக்கும் இந்த பிரச்சனை காணப்படும் போது சிறுநீர் பை சேர்ந்த ஒரு பயிற்சியை வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், படுக்கையில் சிறுநீர் கழிக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து பெரும்பாலும் அவர்களுடைய சிறுநீர் பை வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதை வந்து ஒரு அளவுக்கு மேலே சிறுநீர் நிரம்புவது வந்து அந்த பையினால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படும். எனவே தான் படுக்கையில் ஆழ்ந்த உறக்கத்தில் செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுநீர் வந்து அவர்களை அறியாமல் வெளியேறும். ஸோ இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு சின்ன சின்னதாக எக்ஸசைஸை வந்து டாக்டர்ஸ் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த உடற்பயிற்சி நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய சிறுநீர் பையினுடைய கொள்ளளவு வந்து அதிகரிக்கும். இதை தவிர இன்னும் சில சந்தர்ப்பத்தில் வந்து டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அதிகளவான நீரை வந்து பருக கொடுப்பார்கள். நீரை பருகியதுக்கு அப்புறமா வந்து குறிப்பிட்ட நேரம் வரையில் இவர்களை வந்து சிறுநீர் கழிப்பதை வந்து கட்டுப்படுத்த சொல்லி அறிவுரை சொல்வார்கள். எனவே குழந்தைகள் அடக்கி கொள்ளும் போது சிறுநீர் பையினுடைய வலிமை வந்து ஏற்படுத்தப்படும். அத்தோடு சிறுநீர் பையினுடைய அளவும் வந்து அதிகரிக்கப்படும். எனவே இதன் மூலம் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதை தவிர ஆறாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால், மருத்துவ சிகிச்சைகள். பொதுவாக சின்ன பிள்ளைகளுக்கு வயது வந்தவுடன் சோல்வாகக்கூடிய இந்த பிரச்சனை வந்து ஒரு சில பேரில் வந்து சில வகையான காரணங்களால் வந்து சோல்வ் ஆவது கிடையாது. ஸோ இவ்வாறான பிரச்சனைகள் சந்திக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக மருத்துவ சிகிச்சைகள் வந்து அவசியம். ஒருவேளை இந்த பிரச்சனை வந்து எந்த ஒரு பயிற்சிகளாலையும் பலன் அளிக்க முடியாத நிலைமையில் வந்து மருத்துவர்கள் சில வகையான மருந்து மாத்திரைகளை உபயோகிக்குமாறு பரிந்துரை செய்வார்கள். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், டெஸ்மோப்ரிஸ்டன் அசிஸ்டேட், ஒக்சிபியூட்டைனின், அதோடு இமிப்ரமைன் போன்ற டேப்லெட்ஸை வந்து உபயோகிக்குமாறு அறிவுரை கொடுப்பார்கள். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், பேரண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இது தொடர்பாக மிகுந்த அக்கறையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மருந்து மாத்திரைகளையும் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் முன்பாக மருத்துவரனுடைய சிறந்தொரு ஆலோசனையை பெற்ற பிற்பாடு தான் உபயோகிக்குமாறு நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், உங்களோட பாடலில் இந்த மருந்துகளை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்ற பின்னர் தான் நீங்கள் உபயோகிக்க வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக லாஸ்ட்டாக ஒரு அட்வைஸை தந்துட்டு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வகையான நேரத்தில் நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்றத வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சில பேர் பகல் பொழுதுலேயே சிறுநீர் கழிக்கும் பழக்கம் உள்ள சின்ன பிள்ளைகளை வந்து கண்டிப்பாக மருத்துவ உதவியை நாட வேண்டும். இதை தவிர இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுக்கு 7 அல்லது 8 வயதிற்கு மேல் ஆகியும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்தாரம் வந்து மருத்துவ உதவியை நீங்கள் நாட வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு இடைய பழக்கம் நின்றுவிட்டு குறைந்தபட்சம் 6 மாதம் கழித்து மறுபடியும் இந்த பழக்கம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சில சந்தர்ப்பத்தில் சில பிள்ளைகளுக்கு வந்து மலம் கழிப்பதில் எவ்வித கட்டுப்பாடும் அற்று போய்விட்டால் கூட கண்டிப்பாக மருத்துவனுடைய ஒரு ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கூடவே காய்ச்சல், வலி, எரிச்சல் மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல். இதை தவிர இன்னும் சில சந்தர்ப்பத்தில் அசாதாரணமான அளவில் வந்து முகம், கால் வீக்கங்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரின் உதவியை நாட வேண்டும். கூடவே வெளியேறும் சிறுநீர் அளவு வந்து சில சந்தர்ப்பத்தில் குறைவடைகின்ற சந்தர்ப்பத்திலையும், வலியோடு சிறுநீர் கழித்தல் அல்லது சிறுநீரோடு வந்து இரத்தம் கலந்து வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்திலும் கூட கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து கண்டிப்பாக நிறைய டிப்ஸை வந்து உங்களுக்கு தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல ஹெல்த் டிப்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால்
நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.